வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குருவே துணை தமிழ் ஆத்மன் அஞ்சங்களுக்கு ஜவாதுமலை சரணின் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான திருவிழா, திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறேங்க. இந்த பிரம்மாண்டமான ஒரு கட்டவுட்டை பார்த்தவொடனே தெரிஞ்சிருக்கும் எதுன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நம்ம விருதுப்பட்டி என்று சிறப்பித்து கொண்டிருக்கும் விருதுநகர் ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் திருக்கோவில், அந்த திருவிழாவை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிரம்மாண்டமான திருவிழா மார்ச் மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றம் முதல் மிக சீரும் சிறப்புமாக இந்த திருவிழா நடைபெற்று கொண்டு வந்தது. நீண்ட நாள் கொரோனாவினுடைய பாதிப்புக்கு பிறகு மக்கள் மிக உற்சாகத்தோடு இந்த திருவிழாவில் கலந்து கொண்டார்கள். இந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் அந்த 18 பட்டி மக்கள் ஒன்று கூடி தனது நேர்த்திக் கடனை செலுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில். அது மட்டும் இல்லைங்க, 21 நாள் விரதம் இருந்து, குறிப்பாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் முழுக்க 21 நாட்கள் நான்வெஜிடேரியனே சாப்பிட மாட்டாங்களாங்க. கேட்குறதுக்கே இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஒரு அற்புதமான திருக்கோவில். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் வந்து ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் அம்பாளுடைய திருக்கோலத்தை தான் இப்போது நீங்கள் கண்டுகொளித்து கொண்டு இருக்கிறீர்கள். இவ்வளோ ஒரு அற்புதமான திருக்கோவிலுடைய விஷயங்களை வந்து சொல்லணும், எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா அக்னி சட்டி, கிட்டத்தட்ட 100,000 மேலே மக்கள் வந்து இந்த திருக்கோவில் வந்து அக்னி சட்டி எடுப்பாங்க. இந்த அக்னி சட்டி எடுக்கிறது தான் வந்து தீச்சட்டி எடுக்கிறது தான் ரொம்ப விசேஷமானது. பாருங்கள் எவ்வளோ ஒரு பக்தியும் அந்த பரவசமாக, அதை பயப்படாமல், அந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், விருதுநகரில் இருக்கிற வெயில் வந்து பொருட்படுத்தாமல் சர்வசாதாரணமாக எடுத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். பாருங்கள் ஒரு அற்புதமான காட்சி. இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அழகு குத்துறது, தேர், கயிறு குத்துதல், இப்படி நிறைய விசேஷங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து நிரம்பி காணப்படுகிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 76 வருடமாக மிக பிரம்மாண்ட பொருட்காட்சிகள் வந்து இந்த கோவில் திருவிழாப்போ நடைபெறுகிறது என்பது ஒரு அற்புதமான விஷயங்கள். இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா வேண்டுதலுக்கும் பொம்மை வாங்கி விற்பாங்க. அதுதான் வந்து இந்த கோவிலினுடைய விசேஷம். இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா வீடு மாதிரி ஒரு பொம்மையை வந்து அந்த கோவிலில் வாங்கி போய் விற்பாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பொம்மையை விற்பாங்க. இந்த மாதிரி வாகனங்கள் வேண்டுன்றவங்க வாகன பொம்மையை வாங்கி போய் விற்பாங்க. அதுதான் இந்த கோவிலினுடைய ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இன்னொரு அற்புதமான விஷயம் இந்த சொல்கிற பாருங்களேன், இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அதிகாலை 3 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தாங்க இந்த கோவிலுக்குள்ளே அலோடுங்களாம். மற்ற நேரங்களில் மட்டும்தான் ஆண்கள் அலோவ் பண்ணுவாங்களாம். 6 மணிக்கு மேலே தான், அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்களாம். இந்த 21 நாட்கள் பூஜை நடக்க பார்த்திங்களா, திருவிழா நடக்குது பார்த்திங்களா, அப்போ மட்டும். மற்ற நாட்களில் வந்து ஆஸ் யூஷுவலாக யார் வேணாலும் கோவிலை வந்து கண்டுகளிக்கலாம். ஆனால் திருவிழா காலங்களில் காலையில் விடிகாலையில் 3 மணி முதல் 6 மணி வரைக்கும் ஆண்களே அனுமதி இல்லைன்றதாங்க ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இந்த திருவிழாவில். நிறைய விசேஷங்கள் வந்து பார்த்தோன்னா பழ அலங்காரங்கள், பூ அலங்காரம், இப்படி 8000 கணக்கான அலங்கார விஷயங்கள்லாம் வந்து இதில் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவிழா காலங்களில் வந்து பார்த்தோன்னா விருதுநகர் முழுக்க எங்கே பார்த்தாலும் தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், இனிப்புகளை வழங்கிறது, எங்கே பார்த்தாலும் வந்து அன்னதானம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விசேஷங்கள் வந்து இங்கே பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. தமிழகத்தில் வேறு எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த விருதுநகர்
ஸ்ரீ பராசக்தி அம்மன் திருக்கோவில் திருவிழா என்று சொன்னால் அது வந்து மிகையாகாது. அவ்வளோ ஒரு சிறப்புங்க இந்த கோவிலுக்கு. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அழகு குத்துதல், தீச்சட்டி எடுக்கிறது ரொம்ப 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 ஃபேமஸான விஷயம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி வந்து அரோகரா முருகனுக்கு அரோகரா போடுவோம், பெருமாளுக்கு கோவிந்தா சொல்லுவோம், அதேமாரி இந்த திருக்கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஹா ஐயாகோ ஆஹோ ஐயாகோ என்று மக்கள் வந்து தாரக மந்திரம் வந்து திரும்ப 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 சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில். இப்போ நீங்கள் இந்த பாட்டு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பிரம்மாண்ட கட் அவுட்டு, இது வந்து நிறைய திரைப்படங்களில் வந்து வந்திருக்கும். அவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க ஒரு திருவிழா இந்த திருவிழா. இந்த ஸ்ரீ பராசக்தி அம்மன் கோவிலுக்கு விருதுநகர் அவசியம் போய் சந்தி தரிசனம் செய்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.